பாரத் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வழங்குகிற ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஃபார் பேட்டர்ன் மேக்கிங்க்கான டிவிடி இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதில் அடுத்த பாடமாக நம்ம பார்க்குறது சில்ட்ரன்ஸ் பைஜாமா. இந்த சில்ட்ரன்ஸ் பைஜாமாவுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ வந்துட்டு நம்ம உயரம் எடுக்கணும். உயரம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ட்ரெஸ்ஸே அவங்க பைஜாமா போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பைஜாமாவோட நீளத்தை நம்ம எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இடுப்புக்கு கொஞ்சம் கீழே தொப்புள் குழிக்கு கீழ்பாகமாக அவங்களுக்கு எந்த இடத்துலேருந்து உடை அணிய போகிறாங்க அப்படின்றத கேட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி உயரத்தை எடுத்துக்கோங்க. அதை ஏ அப்படின்னு நோட் பண்ணியிருக்கேன், ஏ லென்த் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிஸ்டோட ரவுண்டு, இடுப்பை சுற்றி எந்த இடத்துல உடையோட உயரத்தை நம்ம ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல இடுப்பை சுற்றி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். பி வந்து வெயிஸ்ட் ரவுண்டு, சி வந்து ஷீட்டோட ரவுண்டு. ஷீட் ரவுண்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கையினுடைய மணிக்கட்டிலிருந்து ஒரு 2.5 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷீட்டு, அந்த இடத்துல தான் பெருத்த இடம் நமக்கு இருக்கும். அந்த ஷீட்டு பெருத்த பாகத்தை சுற்றி நம்ம எடுக்க வேண்டிய அளவு ஷீட்டோட மெஷர்மெண்ட்டு சி அப்படின்னு நான் குறிச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால் பாட்டம் எந்த அளவுக்கு தேவை இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு கால் பாட்டத்தை நம்ம சுற்றி எடுக்கணும். பாட்டத்தை சுற்றி எடுக்கிற அளவை ஈ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிற அளவு ஏ லென்த் 18 எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிஸ்டோட ரவுண்டு பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஷீட்டோட ரவுண்டு சி அப்படின்னு கொடுத்துருக்கோம், 24 அங்கிலும். பாட்டத்தோட மெஷர்மெண்ட் இ 15 அங்கிலும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது பைஜாமான்றதால் கால் பாட்டத்தை கொஞ்சம் பெருசாக மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான கால்குலேஷன்லாம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு 1, 2, 3, 4 விஷயம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏ ப்ளஸ் 4. ஏ நம்ம எடுத்துருக்கிறது வந்து 18 இன்ச்சஸ் எடுத்துருக்கணுமோ, இந்த 18 இன்ச்சஸோட ப்ளஸ் 4 ஆட் பண்ணிங்கன்னா 22 இன்ச்சஸ். அதுக்கு அடுத்தபடியான கால்குலேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 இன்ச்சஸ். பி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 20 எடுத்திருக்கோம். 20 வந்துட்டு நம்ம 4 பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 5 கிடைக்கும். ப்ளஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா 7 இன்ச்சு கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியான கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷீட்டோட மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம், 24 இன்ச்சு ஷீட் எடுத்திருக்கோம். ஷீட்டை 3 பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 8 கிடைக்குது. ப்ளஸ் 1 சேர்த்திங்கன்னா 9 இன்ச்சு கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியான கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ 15 எடுத்திருக்கோம். ஈயோட அளவு பாதி, 15 பாதி 7.5 ப்ளஸ் அரை சேர்த்தீங்கன்னா 8 அங்கிலும் கிடச்சிருக்கு. இந்த 4 விதமான கால்குலேஷன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து பைஜாமாவை அழகாக படம் வரைஞ்சிடலாம். இப்போ இந்த காட்டிகிட்டு இருக்க இந்த சார்ட்டில் 3 விதமான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஏ 18, பி 20, சி 24, இ 15. இந்த அளவுக்கு இப்போ நான் கால்குலேட் பண்ணி காட்டினேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட்டாக எடுத்து நாங்கள் கொடுத்துருக்கிறது உயரம் 19 அங்கிலும், வெயிஸ்டோட ரவுண்டு 22 இன்ச்சு, ஷீட்டோட ரவுண்டு 25.5 இன்ச்சு, பாட்டமோட ரவுண்டு 16 இன்ச்சஸ். அதுக்கு அடுத்த அளவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏ லென்த் 20 இன்ச்சு, வெயிஸ்ட் ரவுண்டு பி 24 இன்ச்சஸ், ஷீட் ரவுண்டு வந்து 27 இன்ச்சஸ், பாட்டமோட ரவுண்டு 17 இன்ச்சஸ். இந்த 27 இன்ச்சு சீட் வர்றது வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பைஜாமாவை யூஸ் பண்ணலாங்க. 28, 29 இன்ச்சு வர வரைக்கும் கூட இந்த குழந்தைங்களுக்கு இந்த பைஜாமாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 30 இன்ச்சு ஷீட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியாச்சுனாவே அவங்கள சில்ட்ரன்ஸ் பைஜாமாவில் நம்ம சேர்க்க முடியாது, அடல்ட்டுக்கான பைஜாமா நம்ம போட வேண்டியிருக்கோம். இப்போ கொடுத்துருக்க பாடம் வந்து ஃப்ரண்ட் பேக் இல்லாமல் வரைஞ்சிருக்கோம் நம்ம, அதனால் இது வந்து கிட்ஸ் வேர், சில்ட்ரன்ஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும். பெரியவங்களுக்கு இந்த பைஜாமாவை போடக்கூடாது நீங்கள். அதே மாதிரி இப்போ நேரடியாக அளவெடுக்கிறது எப்படின்னு நான் காட்டியிருந்தேன். நீங்கள் ஒரு குழந்தைய பிடிச்சி அளவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உயரம் வந்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். அதே மாதிரி இடுப்பு மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா ஷீட்டோட மெஷர்மெண்ட் பண்ணும்போது 24, அது கூட ஒரு 3 இன்ச்சு அல்லது 4 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் அதிகமாக நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 24 இன்ச்சு இடுப்பு இருக்கிறவங்களுக்கு 25 இன்ச்சு தான் ஷீட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு மெஷர்மெண்ட் பண்ணும்போது 3 அங்குலத்திலிருந்து 4 அங்குலம் வரைக்கும் நீங்கள்
ஷீட்டை பெருசாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை நீங்கள் போட ஆரம்பிக்கணும். ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் நான் கால்குலேட் பண்ணி காட்டினேன். அதே மாதிரி இப்போ 19 உயரம், இடுப்பு 22, ஷீட் ரவுண்டு 25.5, பாட்டமோட ரவுண்டு 16, இந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணலாம். இந்த 4 கால்குலேஷன் நமக்கு தேவை சில்ட்ரன்ஸ் பைஜாமாவை போடுறதுனா. உங்களுடைய நோட்டில் அடுத்த பகுதியில் அடுத்த பேஜை திருப்பிக்கங்க. இந்த மெஷர்மெண்ட் ஏ 19, பி 22, சி 25, பாட்டமோட ரவுண்டு 16 நோட் பண்ணிக்கோங்க. ஏ ப்ளஸ் 4 அப்படின்னும்போது இந்த 19 அங்குலத்தோட ப்ளஸ் 4 நீங்கள் ஆட் பண்ணும். ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 23 இன்ச் ஆச்சு. அதே மாதிரி அடுத்து வெயிஸ்டோட ரவுண்டு வந்து 22 இன்ச் இருக்குது. 4 பாகமாக பிரிக்கணும். 22 4 பிரிச்சிங்கன்னா 5.5 கிடைக்குது, ப்ளஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா 7.5 கிடைக்குது. இது ரெண்டாவது கால்குலேஷன். மூணாவதாக நம்ம கால்குலேட் பண்ண போடுற ஷீட்டோட மெஷர்மெண்ட். ஷீட்டோட மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறது 25 எடுத்திருக்கோம். 25 3 பிரிச்சிங்கன்னா 8.5 கிடைக்கும், ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா 9.5 இன்ச் கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாட்டத்தோட மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம், அதை இ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இ டிவைடட் பை 2 16 2 ஒரு பாகம், 8 ப்ளஸ் 8.5 இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம். இது ரெண்டாவது பேஜில் இந்த கால்குலேஷனை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணாவது பேஜ், ஒரு டயக்ராம் எடுத்துக்கினீங்கன்னா 3 அளவுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி படம் போடுங்க. இதை நீங்கள் ஒரு ரெக்கார்டாக நீங்கள் எங்களுக்கு சப்மிட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனருக்கான சர்டிஃபிகேட்டை இடத்துல பாரத் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு ஃபேஷன் டிசைனருக்கான பேட்டர்ன் மேக்கிங்க்கான சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு வந்து வழங்குது. அதனால் இந்த ஒவ்வொரு பாடத்தையும் 3 அளவுக்கு மினிமம் படம் போட்டு எங்களுக்கு நீங்கள் ரெக்கார்டாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால் 1/4 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கெல்லாம் எப்படி நம்ம படம் போடுறது அப்படின்றத இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பாக நான் காட்டிட்டு வரேன், நீங்கள் போட்டுட்டு வாங்க. இதுதான் படம் நம்ம சில்ட்ரன்ஸ் பைஜாமாவுடைய டிராஃப்டிங். இந்த டிராஃப்டிங்க்கு லென்த்து 18 வச்சுருக்கோம், வெயிஸ்டோட ரவுண்டு கொடுத்துருக்கோம் 20 இன்ச்சு, ஷீட்டோட ரவுண்டு 24 இன்ச்சு கொடுத்துருக்கோம், பாட்டமோட மெஷர்மெண்ட்டு 15 கொடுத்துருக்கோம். கால்குலேஷன் மெத்தடன்போது ஏவோட ப்ளஸ் 4 ஆட் பண்ணும், செகண்டாக பி டிவைடட் பை 4 ப்ளஸ் 2, ஷீட் டிவைடட் பை 3 ப்ளஸ் 1, இயில் பாதி ப்ளஸ் 1/2, இ டிவைடட் பை 2 ப்ளஸ் 1/2. இதுதான் நம்ம படமாக நம்ம போட்டிருக்கோம். இந்த கால்குலேஷன்லாம் ஏற்கனவே எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ படம் வரையலாங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த்தை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் 4 அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஏ லென்த்து 18 எடுத்திருக்கோம், அது கூட 4 ஆட் பண்ணியிருக்கோம், மொத்தம் 22 ஆச்சு. ட்ரா லைன் ஏ ப்ளஸ் 4, மொத்தம் 22 இன்ச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நேராக நீங்கள் இந்த முனை வரைக்கும் வரைஞ்சிக்கோங்க. அம்புக்குறி இங்கே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா வித் வாய்ஸ் லைனு, இந்த ஏ ப்ளஸ் 4 போட்டதுக்கு குறுக்கில் இந்த இடத்துல ஒரு கோடும் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடு எவ்வளோ நீளம் இருக்கணும் அப்படின்றத பற்றிய கவலை இல்லை, கொஞ்சம் நீளமாக வச்சுக்கோங்க. அப்புறம் படம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு போக மீதி அழிச்சிடலாம் நம்ம. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ட்ரா 2 இன்ச் நாடா ஃபோல்டு லைன், மேலேருந்து 2 இன்ச் அம்புக்குறி காட்டியிருக்கு, 2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு நேர்கோடு போட்டுக்கோங்க. இது நாடா ஃபோல்டுக்கான லைன். இங்கே நாடா வந்துட்டு மடிப்பு நம்ம கொடுத்துருக்கோம், இந்த இடத்துக்கான லைன் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபோல்டுக்கு ஒரு 2 இன்ச்சு இங்கே அம்புக்குறி காட்டியிருக்கேன். இங்கே இந்த 2 இன்ச்சு பாட்டம் ஃபோல்டுக்காகவும் மேலே 2 இன்ச்சு நாடா ஃபோல்டுக்காகவும் தான் ஏவோட நம்ம ப்ளஸ் 4 இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம். ரைட், நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாங்களா? அடுத்தது க்ராச்சோட லைன். க்ராச் அப்படின்னு சொல்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் உள்ள லென்த்தை ஃபோர்க் லென்த் அல்லது க்ராச் லென்த் அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ராச் லென்த்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். பி எடுத்துருக்கிறது 20 இன்ச்சு எடுத்திருக்கோம். பி டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிஏ 4 பிரிச்சிங்கன்னா 5 வருது, ப்ளஸ் 2 சேர்த்திங்கன்னா 7 இன்ச்சு கிடைக்குது. அந்த 7 இன்ச்சை ட்ரா க்ராச் லைனாக பண்ணணும். இந்த 2 இன்ச்சு தூரத்தை நாடா மடிப்புக்கு போக கீழே இறக்கி வச்சுட்டு குறுக்கில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடோட நீளமும் எவ்வளோ இருக்கணுன்றத பற்றிய கவலை இல்லை, கொஞ்சம் நீளமாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா அதே பி டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 தான் கால்குலேஷன். பி இருக்கிறது 20 இருக்குது,
பிஏ நாலா பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லியாச்சு, அஞ்சு கிடைக்கும், ப்ளஸ் ரெண்டு சேர்த்திங்கன்னா 7 இன்ச்சு கிடைக்குது. இது வந்து ட்ரா வேஸ்ட் லைன் வித்து பி பை ஃபோர் ப்ளஸ் டூ, பி பை ஃபோர் ப்ளஸ் டூ இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது 5 + 2 = 7 இன்ச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு மேலே புள்ளி, அதே அளவுக்கு கீழே புள்ளி வச்சுக்கோங்க, அதே அளவுக்கு பாட்டம் லைன்லேயும் வச்சுடுங்க. ஒரு நேர் கூட அப்படியே போட்டுடுங்க, பாருங்கள் பி பை ஃபோர் ப்ளஸ் டூக்கான கோடு வந்துச்சு, வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீட்டோட மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம், ஷீட் 24 இருக்குது, ஷீட்டை மூணாக பிரிச்சுன்னா 8 கிடைக்கும், ஒன்று கூட்டினீங்கன்னா 9. இந்த 9 இன்ச்சை இந்த வே இந்த கிராச் லைனில் நமக்கு போகிறோம், ட்ரா கிராச் லைனோட வித் ஷீட் டிவைடட் பை 3 + 1. ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஷீட் டிவைடட் பை 3 + 1 இன்ச்சை வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிராச்சோட ஷேப் போடுறதுக்காக காமனாக அல்லது பொதுவாக ஒரு 2 ஆங்கிளும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா கிராச்சோட ஷேப்பை போட்டுக்கோங்க, ஒரு ஷேப் ஒன்று வரைஞ்சிக்கலாம் நம்ம. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா பாட்டம் இ எடுத்துருக்கிறது 15 எடுத்திருக்கோம், அதில் பாதி அதாவது 2 பிரிக்கணும், 7.5 ப்ளஸ் அரை சேர்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வருது. அந்த 8 இன்ச்சை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா கிராச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாட்டம் வரைக்கும் நேராக இன்சைட் லெக் லென்த்து, இது உள்காலுடைய நீளத்தை அப்படியே நேராக வரைஞ்சிடுறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாட்டத்தில் இங்கேருந்து இது எவ்வளோ இருக்கோ இதை விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது, இது 8.5 இதுக்கு கீழே இருக்க மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு கிராஸாக ஒரு லைனை நம்ம போட்டுடலாம். இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லைன் வந்து ஃபோல்டு லைனாக நமக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் ஃபோல்டு வரா மாதிரி ஷீட் டிவைடட் பை 3 + 1 பேப்பரை படிச்சுட்டு பேப்பரில் இந்த படத்தை நான் வரைஞ்சிருக்கேன். இதை அதிலேருந்து கட் பண்ணி எடுத்து காட்டுறேன், கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டை விரித்து வச்சுருக்கேன் ஒரு துணி மேலே, கட் பண்ணி எடுத்தோம்னா இது மாதிரி 2 துண்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பைஜாமா வந்து நமக்கு தயாராகிடும். சில்ட்ரன்ஸ் பைஜாமாவில் பேப்பரில் டிராஃப்டிங் பண்ணுறதையும் 1/4 ஸ்கேல் வச்சு எப்படி டிராஃப்டிங் பண்ணுறது, பேப்பர் பேட்டர்ன் எப்படி எடுக்கிறது, துணியில் எப்படி நம்ம வெட்டுறது அப்படின்றதெல்லாம் அடுத்த டிவிடியில் நாங்கள் காட்டிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றா நிதானமாக நிறுத்தி பாருங்கள், 1/4 ஸ்கேல் எடுத்து அழகாக படம் வரைங்க. உங்களால் வந்துட்டு ஒவ்வொரு படத்தையும் நல்லா நிதானமாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. 3 கால்குலேஷன் பண்ணுறதையும் நான் இதில் காட்டியிருக்கேன், நல்லா டைம் எடுத்து பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் இந்த டிவிடி ஓடினா கூட நீங்கள் இதை ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நிதானமாக நிறுத்தி பார்த்து இந்த டிராஃப்டிங்கை போடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு பேஸு லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் மாதிரி, எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம், எப்படி இந்த படத்தை நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கிறதுனால இது நீங்கள் அழகாக நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற பட்சத்தில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பெரிய பாடங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே இந்த பாடம் ஆரம்பிக்கும்போது 3 அளவுகள் கொடுத்துருக்கோம், இந்த 3 அளவுக்கும் படம் போடுங்க. இதுக்கு அடுத்த டிவிடியில் நோட்புக்கில் எப்படி படம் போடுறது, பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத காட்டியிருக்கோம், ஃபேப்ரிக்கில் வெட்டுறதை காட்டியிருக்கோம், அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதை காட்டியிருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அழகாக ஸ்டிச் பண்ணி ஒரு ரெக்கார்டாக எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபேஷன் டிசைனருக்கான சர்டிஃபிகேட்டை நாங்கள் உறுதி செய்கிறோம். நன்றி.